ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா, இப்போதைக்கு வந்து உலகக்கோப்பை தொடர்லேருந்து விலகி இருக்காரு தமிழக வீரரான விஜய் சங்கர். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் வலைப்பயிற்சியில் ஈடுபடும் போது வந்து பும்ரா வீசிய பந்தில் வந்து அவருக்கு ஆல்ரெடியாக காயம் ஏற்பட்டுருந்துச்சு. இதையும் மீறி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு போட்டிகளில் அவர் வந்து விளையாடினார். இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்டாக விளையாடின போட்டியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. எதனால்னா காயத்தினால வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இதனால் வந்து இப்போதைக்கு வந்து திருப்பியும் வந்து வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அப்போ பும்ரா வீசிய பந்து மீண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் வந்து பிசிசியோடைய ஒரு மூத்த நிர்வாகி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இவருடைய காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து இவர் இந்தியாவுக்கு திரும்புகிறாரு. எனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பதிலாக வந்து மாயக் அகர்வாலை வந்து செலக்ட் பண்ணலாமான்ற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு வரோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடியாக இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு காயத்தினால் வந்து சிகர் தவான் வெளியேறியிருந்தார். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் வந்து தசை பிடிப்பு இருந்ததுனால அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அணியில் இருக்காரு. பட் ஆனால் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காரு. இப்போதைக்கு வந்து தமிழக வீரரான விஜய் சங்கருக்கு வந்து இந்த வாய்ப்பு மறக்கப்பட்டிருக்கு. அவர் இந்தியாவுக்கே திரும்பிட்டார். இதற்கிடையே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ காயத்தை மீறி இந்தியன் அணி வந்து அடுத்ததாக வந்து மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துமான்ற கேள்விக்குறியும் வந்திருக்கு. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதையும் மீறி தான் இந்தியன் அணி சாதிக்கும்ன்ற மாதிரி தான் சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விஜய் சங்கர் விலகி இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் கிரிக்கெட் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.